குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சி கிளாஸ் நைன் யூனிட் த்ரீ அல்ஜிப்ரோவில் எக்ஸ்ஐஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ பார்த்துட்ருக்கோம் லெவன்த் சம் பாருங்கள் இஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட்ஸ் த பாலினாமியல் கே எக்ஸு க்யூப் மைனஸ் டூ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டொண்ட்டி சிக்ஸ் வித்வுட் ரிமைண்டர் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனியுங்க இந்த பாலினாமியலை இது டிவைட் பண்ணுதான் எப்படி டிவைட் பண்ணுதான் வித்தவுட்டு ரிமைண்டர் ரிமைண்டரே வராத மாதிரி இது டிவைட் பண்ணுது அப்படின்னா கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வித்தவுட்டு ரி ரிமைண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆப்வியஸாக ரிமைண்டர் ஈக்குவல் டு ஜீரோனு அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெட் கொடுத்துருக்கத லெட் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் கே எக்ஸு க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டொண்ட்டி சிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கிவன் எஃப்ஆப் எக்ஸின்றது வித்தவுட் ரிமைண்டர் அப்படின்னா ரிமைண்டர் வந்து ஜீரோன்னு நடத்தும் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா உங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன் எஃப்ஆப் எக்ஸ்இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னால் இது எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னா எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கலாமா அதெல்லாம் பார்த்தோம் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பைனால் ஸோ எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அது எஃப்ஆப் ஒன்று எப்படி இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ தரப்போர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸுக்கு பதிலாக ஒன்னை கொண்டு போய் சப்ஸிட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ ஜீரோ கிடைக்கும் ஓகேம்மா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகே இப்போ எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு போகிறோம் எடுத்துக்கிட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ புட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கப் போகிறோம் இப்போ எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒன் க்யூப் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் సో so, ఇప్పుడు 1 ఇంటు వన్ క్యూబ్నది వన్ మైనస్ టు 1 ఒన్ స్కొయర్ వన్ ప్లస్ ట్వంటీ ఫైవ్ మైనస్ ట్వంటీ సీస్ ఓ కె ఒన్ ఇ వర మైనస్ టూ టు 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 ఒన్స్ ఆర్ టు 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 మైనస్ టూ ప్లస్ ట్వంటీ ఫైవ్ మైనస్ ట్వంటీ సిస్ వర అే ఇ సింప్లైట్వెంటీ ఫైవ్ ట్వంటీ మైనస్ ట్వంటీ సిక్స్ మైనస్ టూ మైనస్ ట్వంటీ ఎయిట్ ప్లస్ ట్వంటీ ఫైవ్ మైనస్ త్రీని ఈక్వల్ టు కె మైనస్ இவங்க என்ன எடுத்துருக்கோம் எஃப் ஆஃப் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ தானப்பா அப்போ எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்றப்ப எஃப் ஆஃப் ஒன் என்னது கே மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ தா கேயோட வேல்யூ என்ன சொல்லிடலாம் த்ரீன்னு ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி வச்சாப்பா புரிஞ்சுதா கிளியரா ஓகே நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் டுவெல்த்து சம் செக் இஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஆர் த சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் ஏரியா இஸ் x ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எயிட் பை யூஸிங் ஃபேக்டர் தேரம் என்ன கேட்டிருக்காங்க இந்த ரெண்டும் இந்த ரெக்டாங்கிளுடைய ஏரிய சைட்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெக்டாங்கிளுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க அதோடைய சைட்ஸாக இருக்குமா இந்த ரெண்டும் அப்படின்னு செக் பண்ணுங்கள் எதை யூஸ் பண்ணி ஃபேக்டர் தேரத்தை யூஸ் பண்ணி ஓகேவா ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏரியாவை நான் பிஆப் எக்ஸ் லெட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எய்டு அந்த பிஆப் எக்ஸ்கிறது என்னது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கல் பிஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எய்டு ஸோ இந்த ரெண்டும் சைடு ரெக்டாங்கல்னு கொடுத்ததுனால லென்த்தும் பிரத்தும் வருமா நான் என்ன எடுத்துக்கிறேன் லென்த்தை எக்ஸ் ப்ளஸ் டூனு பிரத்தை பி பை எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இது ரெண்டும் அதோடய சைட்ஸாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த அதில் பிஆப் மைனஸ் டூவும் பிஆப் ப்ளஸ் ஃபோரும் ஜீரோவாக இருக்கணும் ஓகேவா ஜீரோவாக வந்தால் தான் இது ரெண்டும் அதோடைய சைட்ஸாக இருக்க முடியும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ தரப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை யூஸிங் ஃபேக்டர் தீரம் எக்ஸ் ப்ளஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் ஃபோரும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஆப் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா

ப்ள டூ டூ ஜார் ஃபோர் மைனஸ் எயிட் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் எயிட் மைனஸ் எயிட் ஜீரோ அப்போ பிஆப் மைனஸ் டூ ஜீரோன்னு கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோருன்னு போடுங்க இன் பிஆப் எக்ஸில் பி ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் எயிட் ஸோ ஃபோர் ஸ்கொயர் என்னப்பா வரும் சிக்ஸ்டீன் டூ ஃபோர் ஜார் எய்டு மைனஸ் எயிட்டு ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் எயிட் அப்போ சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கிது அப்போ பிஆப் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோனு கிடச்சிதாப்பா அப்போ பிஎஃப் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு கிடச்சிது பிஎஃப் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோனு கிடச்சது அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ப்ளஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் ஃபோரும் இதோடைய சைட்ஸாக தான் இருக்க முடியும் ஏன்னா அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்போ இதாக ஃபோர் ஒரு எக்ஸ் ப்ளஸ் டூ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஆர் த சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் ஏரியா இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எயிட்டு ஓகேவா ஸோ இது வந்து இதோடைய இதாக இருக்குது சைட்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எஸ் எஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஆர் த சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்குள் ஹூஸ் ஏரியா இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எயிட் புரிஞ்சுதாப்பா இதோட இந்த எக்ஸசைஸ் ஓவர் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்